வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நியூஸ் ஃபர்ஸ்டின் காலைநேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா கசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களில் 80% தேசிய அடையாள அட்டை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவிப்பு. சந்தைகளில் விற்பனை செய்யப்படும் பெரும்பாலான தேங்காய் எண்ணெய் நுகர்வுக்கு உகந்தது அல்ல என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அமைச்சின் கலந்துரையாடலுக்கு தமது சங்கத்தினரை இதுவரை அழைக்கவில்லை என அகில இலங்கை தனியார் பஸ் சங்கத்தின் செயலாளர் கருத்து. இனி விரிவான செய்திகள். சந்தைகளில் விற்பனை செய்யப்படும் பெரும்பாலான தேங்காய் எண்ணெய் நுகர்வுக்கு உகந்தது அல்ல என்பது கண்டறியப்பட்டுள்ளது. 2016 முதல் சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் வகைகளில் சுமார் 200 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. பரிசோதனைகளின் போது தேங்காய் எண்ணெயில் வேறு எண்ணெய் வகைகள் கலந்துள்ளதாக தேசிய நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. நுகர்வுக்கு உதவாத கலப்பு எண்ணெயை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அதிகார சபையின் பிரதிபணிப்பாளர் சமந்தா கருணாரத்ன கூறியுள்ளார். சுத்தமான தேங்காய் எண்ணெயை மாத்திரம் உணவில் சேர்த்துக் கொள்ளுமாறும் அவர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்திய 5 மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசில் தொகையை அதிகரிப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. புலமை பரிசில் பெறுவோரின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க இதன் மூலம் எதிர்பார்த்துள்ளதாகவும் கல்வி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் விரைவில் முன்வைக்கப்படவுள்ளதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டார். வெளியிடப்படவுள்ள புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளுக்கு அமைய புலமை பரிசில் பெறுவோர் எண்ணிக்கையையும் அதிகரிக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவிக்கின்றது. தற்போது 15,000 அதிகமானோர் புலமை பரிசில் பெற தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களில் 80% தேசிய அடையாள அட்டை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிடுகின்றது. தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள விண்ணப்பங்களுக்கு ஏற்ப விநியோகிக்கப்படாத அடையாள அட்டைகள் இம்மாத இறுதியில் விநியோகிக்கப்படவுள்ளதாக ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் வியானி குணதிலக குறிப்பிட்டுள்ளார். சாதாரண தரத்திற்கு தோற்றவுள்ள 350,000 அதிக மாணவர்களின் தேசிய அடையாள அட்டைக்கான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பஸ் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சில் நாளை நடைபெறவுள்ள கலந்துரையாடலுக்கு தமது சங்கத்தினரை இதுவரை அழைக்கவில்லை என அகில இலங்கை தனியார் பஸ் சங்கத்தின் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவிக்கின்றார். கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் மாத்திரம் அதற்கு கலந்து கொண்டு விடயங்களை முன்வைக்க உள்ளதாக அகில இலங்கை தனியார் பஸ் சங்கத்தின் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. நாளை இடம்பெறவுள்ள கலந்துரையாடலுக்கு தமது சங்கத்தினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் கிமுனு விஜயரத்ன தெரிவித்தார். பஸ் கட்டண திருத்தம் தொடர்பில் இடம்பெறும் இந்த கலந்துரையாடலில் தாம் பங்கேற்பதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். பஸ் கட்டண அதிகரிப்பானது அமைச்சரவை தீர்மானத்தின் பின் அறிவிக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவிக்கின்றார். டீசல் விலை அதிகரித்தமைக்கு ஏற்ப பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என அகில இலங்கை பஸ் சங்க சம்மேளனம் கேட்டுக்கொண்டமை தொடர்பில் அமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்தார். புத்தளம் கந்தாய பகுதியில் யானை விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் யானை தாக்கி உயிரிழந்துள்ளார். யானை தாக்கியதில் மற்றொரு உத்தியோகத்தர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முனுமெல்தேனிய பகுதியைச் சேர்ந்த 53 ஒருவரே நேற்று மாலை யானை தாக்கி உயிரிழந்துள்ளார். 2 சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தில் பணிபுரிகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டுக்கு மேலாக குறிப்பாக மத்திய வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும்
அத்துடன் மதுரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய மாகாணத்திலும் அத்துடன் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டின் தென் மற்றும் தென் மேல் கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். தங்கல்லை தொடக்கம் அம்மாந்தோட்டை பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். இதேவேளை மன்னார் தொடக்கம் காங்கேசன் துறை ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.